முகத்தில் இருக்கிற பிம்பிள்ஸ் ரேஷஸ் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஸ்கின் கொச்சுக்கு நாம் போடுற ஒரு செடி தப்பி தவறி நம்ம வாய்க்குள்ளே போயிடுச்சுன்னா அதனால நம்ம செத்தே போயிடும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, ஹேம்லாக் வாட்டர் ட்ராப் வோட் அப்படிங்கிற ஒரு செடி வந்து ரொம்ப ரொம்ப பாய்ச்சினஸ் அதோட செடியில் இருக்கிற வேரோ பூவோ மட்டும் இல்லாமல் அந்த முழு செடியே ஃபுல் பாய்ச்சினஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த செடியை வந்து நிறைய எப்படி சொல்கிறது நம்ம பிம்பிள்ஸ்க்கும் ரேஷஸ்க்கும் நிறைய க்ரீம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி க்ரீம்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த செடியை தப்பித்தவரை யாராவது சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க, உடனே இறந்து போயிடுவாங்க. அது எந்த மாதிரி இறந்து போவாங்கன்னா கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு ஏன் அவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செடி சாப்பிட்ட உடனே அதோட மசில்ஸ் எல்லாமே நம்ம கான்ஸ்ட்ரக்ட் ஆகும், அதாவது விரிவடைஞ்சிட்டே இருக்கும் அப்படின்றதுனால அந்த சாப்பிட்டவங்க எல்லாருமே சிரித்த மாதிரியே இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்ட் இருக்குது. இந்த ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.